டாக்டர் புக் எடுக்க வேண்டிய எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டீங்க இப்போ சொல்லுங்க அவளுக்கு ஏன் பேச்சு வரல மிஸ்டர் வினோத் நீங்க உங்க மனசை திடப்படுத்திக்கணும் கீதோட மூளை பாதிக்கப்பட்டிருக்கு அவ அம்மா சாவ கண்ணால பார்த்து அதிர்ச்சினால கீது மூளையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு முதல்ல ஆபரேஷன் பண்ணனும் இந்த ஆபரேஷன் மட்டும் சீக்கிரமா பண்ணலனா உங்க குழந்தை உயிருக்கே ஆபத்து வரும் டாக்டர் அந்த ஒதிக்கம்மா நாங்க கார் எடுத்துட்டு போனோம் இப்படி வந்துருமா தம்பி சார் நாங்க வண்டிய பாப்பா போலாம் கீது அப்பா மாசம் மாசம் கட்ட வேண்டிய காசு கட்டல கார் எடுத்துட்டு போறாங்க கீது கீது என்ன தம்பி இப்ப கார் போயிடுச்சு வாடகை கொடுக்க முடியாம இந்த வீடும் போய்டுமேன்னு கவலைப்படுறீங்க இல்லம்மா என் கீது என்ன விட்டு போய்டுவாளோட பயமா இருக்குமா தம்பி ஒரு லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்ய போறீங்க ஆட போறேன் எஸ் மறுபடியும் ஆட போறேன் ஆடி என் கீதுவை எப்படியாவது காப்பாத்துவேன் அது உங்களால முடியுமா நிச்சயமா என்னால அது முடியும் அப்பா மேல கோமா இந்த கார் போச்சுன்னா என்ன அப்பா உனக்கு பெரிய கார் வாங்கி தர என்ன கீது அப்பா உன நல்லா வாழ வைப்பேன் சரி உன நான் சந்தோஷப்படுத்தா அப்பா உனக்காக டான்ஸ் ஆடுதா கட்டுங்கள் தாளங்களே தங்க பண்பாடும் சிங்கார குயிலே தாளம் போடு தள்ளாடும் பல்லாக்கு போ ஆடு முடியல தர்மடி தர்மடின்னு கேள்விப்பட்டிருக்கியா ஆமா நான் பட்டது இல்லையா நான் பட்டு இருக்கேன்டா என் கதையை சொல்ற கேளுங்க நேத்து ஒரு வேலையா பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன் வேலையை முடிச்சு திரும்பி வரும்போது பஸ் இல்ல காலையில 6 மணிக்கு தான்ட்டாங்க சரி ஒரு வீட்டுல படுத்துட்டு காலையில போலான்னு ஒரு வீட்டுல போய் கதவு தட்டினேன் ஒரு அம்மா வெளியே வந்தது அம்மா உங்க வீட்டு திண்ணல படுத்துட்டு காலையில எழுந்து போறானு ஐயோ இங்க எல்லாம் படுக்காத இங்க எல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காங்க பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்கன்னு சரினு பக்கத்து வீட்டுல போய் கதவு தட்டினேன் அங்க இருந்து ஒரு அம்மா வந்தது அம்மா உங்க வீட்டு திண்ணல படுத்துட்டு காலையில போறானு ஐயோ இங்க எல்லாம் படுக்காத இங்க எல்லாம் 4-5 வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்கன்னு மூணாவது வீட்டுல போய் கதவு தட்டினேன் அங்கேயும் ஒரு அம்மா வந்திருக்குமே அதே பதில சொல்லிருக்குமே ஐயோ அப்படி வந்திருந்தா பரவாயில்லையே வித்தியாசமா ஒரு ஆம்பளை எல்லாம் வந்தான் நான் தான் புத்திசாலியாச்சு தட்டு விட்டு எல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு சொல்றாங்களேன்னு நானே அட்வான்ஸா ஏங்க இங்க ஏதாவது வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா ஒரு ராத்திரி படுத்துட்டு காலையில போறேன்னு சொன்னேன் கிழிச்சிட்டா இருக்குப்பா விக்டர் 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 லாலி 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 என்ன சுத்துற உன்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி சுத்தனம் போல இருந்தது உன்னை தூக்க முடியல அதனால நானே சுத்திட்டேன் விக்டர் நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி நேரா இங்க வருவேன்னு உனக்கோசரம் உன்னி காத்துக்கிட்டு இருக்கு உன்னியா அண்ணி அங்க பாரு என்ன அப்படி பாக்குற ஜெயில வந்துட்டானா தியாகி நினைச்சுக்க
விட்டுற நீயும் ஃபாதர் இல்லாம இந்த இடமே விருச்சோடி போயிருச்சு நீ வந்துட்டல நான் பசங்க கிட்ட சொல்லி அல்வா கிட்ட சொல்றேன் அதெல்லாம் வேண்டாம் அப்ப கேசரி கிட்ட சொல்றேன் ஒண்ணு வேணாம் விடு நீ இங்க இருந்து பாத்துக்க நான் அங்க போய் கில்மா பண்ணுங்க ஏ கிண்டுங்கடா நான் விடுதலை எனக்கு முக்கியம் இல்ல பட்டினியும் பசி இந்த விடுதியை விட்டு விடுதலை ஆகணும் அதுக்கு என்ன வழி தெரியல அதுக்கு வழி இருக்குங்க இங்க நிறைய பேர் படிச்சிருக்கீங்கல்ல நீங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமே இந்து இதுக்கெல்லாம் பணம் வேணும் ஏதாச்சும் பேங்க் கடன் கொடுத்தா தொழில் ஆரம்பிக்கலாம் எந்த பேங்க் எங்களை நம்பி கடன் தரும் வாங்க எங்க அண்ணனை பார்க்கலாம் எப்படியாவது பேசி அவர் மனசை மாத்துவோம் உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு அவரே ஏற்பாடு பண்ணுவாரு உள்ள வாங்க அண்ணா இவர் குட் மார்னிங் சார் அண்ணா இவர் செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டு எங்களை சேர்த்து வை இதானே சொல்ல போற நீ கூட்டிட்டு வந்த விருந்தாளிய நான் வெளிய போறது நல்லா இருக்காது நீயே அவனை வெளிய அனுப்பு அண்ணா இவர் வாழ்க்கையில எப்பவோ செஞ்ச தப்புக்காக ஏன் வாழ்க்கையை தப்பாக்கிட்டாதீங்க என்ன ஜாதி எந்த மதம் எவ்வளவு வசதி அப்பா யாரு அம்மா யாருன்னு எதையுமே தெரிஞ்சுக்காம இந்த விக்ட நல்லவங்கிற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு இவனை நான் ஏத்துக்கிட்டேன் இப்போ உன்னை ஊர்ல எங்க திருட்டு நடந்தாலும் போலீஸ் தட்ட போறது ஓ வீட்டு கதவை தான் அங்க என் தங்கச்சி எப்படி நிம்மதியா வாழ முடியும் பிளீஸ் சார் தப்பு பண்ணினவர் திருந்தவே முடியாதா முடியாது ஏஜென்ட் இல்ல சார் போலீஸ்காரங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால தப்பு பண்றவங்களை பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களை திருத்துறதா சார் போலீஸோட வேலை கடமை நான் செஞ்ச தப்புக்காக என்ன பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா நடந்துகிட்டீங்க என்னை ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனா நடந்துக்கங்க சார் என் கையில என்ன டிகிரி இருக்கு என் மனசுல வாழணுங்கிற வெறி இருக்கு என்கிட்ட இல்லாததெல்லாம் பணம் எங்க கிட்ட 100,000 ரூபாய் பணம் மட்டும் இருந்தா எங்களாலேயே சொந்தமா தொழில் பண்ண முடியும் சார் உனக்கு தேவையான 100,000 பேங்க்ல நானே கடனா வாங்கி தரேன் கேரண்டி கையெழுத்தும் நானே போடுறேன் தேங்க்யூ அண்ணா உனக்கு 1 வருஷம் டைம் கொடுக்கறேன் ஏதாவது தப்பா நடந்தீன்னா எனக்கு நஷ்டம் பணம் தான் வாழ்நாள்ல எப்பவுமே இந்து கடை கீத்து வேற செத்துக்கிட்டு இருக்கா இவ சாகிறத பாக்குறத விட நீங்களும் போயிட்டா இந்த குழந்தைக்கு வேற யாரு இருக்கா காசு பண்ண இல்லைன்னா இந்த முடிவுக்கு வந்தீங்க அது உங்களால சம்பாதிக்க முடியாதா இந்த குழந்தைய காப்பாத்த வேண்டியது உங்க கடமையாச்சே தம்பி ஆயா நான் ஏதோ பைத்தியகாரதமா நடந்துக்கிட்டேன் இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன் கீத்து சத்தியமா சொல்றேன் இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன் கீத்து நான் உன்னை எப்படி அது காப்பாத்துவேன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு லோன் தரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ யாரும் வசாதீங்க ஹலோ போலீஸ் நான்
பேங்க் மேனேஜர் பேசுறேன் சார். இந்த பேங்க்க கொள்ளடிக்கு வந்திருக்காங்க, துப்பாக்கி வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க சார். கம் ஆன் ஹரி அப். சீக்கிரம் சார். குயிக் சீக்கிரம். வெளியே வா. வெளியே வா. Police is warning you. கொள்ளை அடிச்சு தப்பிச்சு போக முயற்சி பண்ணாதீங்க. பேங்க சுத்தி போலீஸ் நிக்குது. சரண்டர் அடைஞ்சிருக்க. கம் ஆன். விக்டர், நான் தப்பிட்டேன். இன்னும் இப்ப ஒண்ணு கேட்காத, நான் சொல்ற மாதிரி செய். யாராவது அசைஞ்சிங்க இவன் பிணம் ஆயிடுவான். கம் ஆன் மூவ், கம் ஆன் மூவ். துப்பாக்கிய கீழே போடுங்க, போடுங்கடா. இப்ப போடுங்கல்ல, எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. மூவ் மேன். விக்டர், நீ போற டிராமால ஏமாந்து போறவன் இல்ல. மரியாதை உன் கூட்டாளியோட சான்ற ஆயிடு. தப்பிச்சு போக முயற்சி பண்ண சும்மா விட மாட்டேன், ஷூட் பண்ண கூட தயங்க மாட்டேன். கம் ஆன். கம் ஆன் ஃபாலோ. வினோத், உங்களை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி சந்திப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. இதுவே வேற யாரா இருந்தாலும் சரி, அவங்கள உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பேன். எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்ச நீங்க இப்படி திருடனா பேங்க கொள்ளையடிச்சு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி ஆனீங்க? ஏன் வினோத்? விக்டர், என்ன நடந்துச்சுன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, உன் கால நிறைய ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு தேவையான ட்ரீட்மென்ட். முதல்ல பிய ரங்கோ பாப்போம், ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போவோம். ஓகே, கம் ஆன் கெட் இன். யோ, நீ வேற கிரையா, இதுன கோலி குண்டப்பட்டிருக்கு, துப்பாக்கி குண்டப்பட்டிருக்கு. ஆ, இதான் அசை வெட்டர் வீடு. இங்க போலீஸ் கேஸ்னு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சாதாரண டாக்டர் போனோம்னாக்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இங்க என்ன ஏதாவது சொல்லிக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, நுண்ட எடுத்தா நுண்டது நின்றும். டாக்டர், டாக் எங்க போனாருன்னு தெரியல. ஒரு சட்டை போட்டிருக்க, இது கூட தெரியல. பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் அப்படின்னு பெரிய சொல்லி இருக்காங்க. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பால் கறந்துனால பால் கறந்து சொல்லிட்டா என்ன பார்த்தா டாக்டரா தெரியலையா? இல்லையே, எனக்கு தான் டாக்டர் நல்லா தெரியுமே. அவர் டெல்லி போயிருக்காரு. எருமை மாடுவாங்களா? ஆமா, அத ஓடுறதுக்கு இல்லையா? நீ போ, யாரையாவது மறந்து வாங்க போயிருக்காருயா? அவர் வர்ற வரைக்கும் ஆள் இல்லாத நான் தான். அப்படியா? உள்ள பேஷண்ட் இருக்குது. ஆடா மாடா மனுஷனா? பெரிய டாக்டர் டெல்லி போயிட்டாராம், இதுவும் டாக்டர். என் பேரு மாத்திரு பூதம். பாத்ரூம் பூதமா? பாத்ரூம் பூதம் இல்ல, மாத்திரு பூதம். சுருக்கமா பூதம் பூதம் கூடுவாங்க, பயப்படாதீங்க. டாக்டர், சீக்கிரம் டாக்டர், ப்ளீடிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, கொன்னுறேன்.
ரங்கு விக்டரை பத்திரமா பாத்துக்கடா, கீத்து தனியா.